ஜெயிலர் படத்தோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பேஸ் பண்ணி டிஷர்ட்ஸ் அண்ட் ஹூடிஸ்லாம் போடணும்னு ஆசைப்படுவீங்க. நம்மளோட வெப்சைட்டில் takeokey.in வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, சினிமா பேஸ் பண்ணி நிறைய டிஷர்ட்ஸ் அண்ட் ஹூடிஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. டிஷர்ட்ஸோட ப்ரைஸ்லாம் 399 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷர்ட்டை நீங்கள் இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச போஸ்டர்ஸ் டிஷர்ட் அண்ட் ஹூடிஸ்னு எது வேணுமோ நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜெயிலர் படத்தோட ரிவ்யூக்கு வருவோம். ரஜினிகாந்த் அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே அவரோட ஏஜை மறைச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேரக்டர்ஸ் எடுத்து சூஸ் பண்ணி நடிச்சுட்டு இருந்தார். பட் நெல்சனோட சேர்ந்து பண்ணுற இந்த ஜெயிலரில் அவர் உண்மையிலேயே வந்து ஒரு பேரனுக்கு தாத்தாவாக வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேச்சுரலாக அண்ட் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதுவே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. அண்ட் அவரோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் இல்லை அவரோட லுக்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப நேச்சுரலாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி தர்பார் அண்ணாத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக மேக்கப் பண்ணி அவரை ரொம்ப யங்காக காட்ட ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எவிடென்ட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தில் அவருக்கான இந்த ரியலிஸ்டிக்கான லுக்காக இருக்கட்டும் இல்லை அவரோட காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில குர்தாஸ்லாம் வேர் பண்ணுறாரு அந்த லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அவர் போடுற ஷர்ட் பேண்ட்டு ஷூஸ்ன்னு சொல்லி எல்லாமே வந்து சட்டிலாக வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் இவர் தாத்தாவாக ப்ளே பண்ணுறது இந்த குர்த்தா வேர் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக விக்ரம் படத்தோட ஒரு டச் வந்து ஞாபகம் வந்துச்சு. பட் ஸ்டில் ரஜினிகாந்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும்ல அது வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து தெரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெல்சன் ஆஸ் அ டேரக்டர் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே எப்படிப்பட்ட ஒரு ஹியூமரை இந்த படத்தில் கையாள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில டார்க் ஹியூமர்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பர்சனலாக எனக்கு நிறைய இடத்துல அது பெருசாக ஒர்க் ஆகலை. டாக்டர்லலாம் அது வந்து பயங்கரமாக வந்து ஒர்க்காக இருந்துச்சு. பீஸ்டில் கொஞ்சம் அது வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. அந்தளவுக்கு அந்த ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெயிலர் பட்டுச்சு. ஒரு சில இடங்கள் சிரித்தேன், ஒரு சில இடங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் ஃபீலில் இருந்துச்சு. பட் நிறைய பேர் அதை வந்து விரும்பினாங்க அப்படிங்கிறதும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவே நெல்சன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஸ்டோரியை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு டக்கு 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 டக்குன்னு கொண்டு போனது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்காம டக்குன்னு ஸ்டோரி கூட ஜம்ப் பண்ணி வில்லனு கூட ஒரு இன்ட்ராக்ஷனை ஏற்படுத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அதுக்குள்ளே வந்து எமோஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை கவுண்டர்ஸாக இருக்கட்டும் யோகி பாபுவோட கவுண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து நிறைய இடத்துல வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. யோகி பாபு மற்ற படங்களில் இருக்கிறதுக்கும் நெல்சன் படங்களில் இருக்கிறதுக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்ச் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ஹீரோக்கும் வில்லனுக்கும் அவ்வளோ பெரிய இன்ட்ராக்ஷனை கொடுக்கும்போதே செகண்ட் ஆஃபில் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு பயம் நமக்கு இருந்துச்சு. செகண்ட் ஆஃபில் போஸ்ட் இன்டர்வல் சீன் ஒரு 2-3 சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து படம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே எடுத்தது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபில்லர்ஸ் மாதிரி போட்டு இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் இல்லை எப்படியாச்சும் இந்த கதையை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி கொண்டு போன மாதிரி தான் வந்து ரைட்டிங்கில் வந்து பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மேக்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கேரக்டர்ஸ் ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும். இந்த படத்தில் வந்து மல்டி ஸ்டாரர் படம் மாதிரி இந்த படத்தில் சிவராஜ்குமார் இருக்கார், மோகன்லால் இருக்கார், அதை தாண்டி வந்து ஜாக்கி ஷெராஃப் இருக்காங்க, இவ்வளோ பேரும் இருக்காங்க. இவங்க எல்லாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரஜினிகாந்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே இதுக்கு முன்னாடி படங்களை விட இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மோகன்லாலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வந்து தியேட்டரில் வந்து எனக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருந்தாருனா மோகன்லால் வந்து ரஜினியை தூக்கி சாப்பிட்டு வர்றா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு மோகன்லாலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சிவராஜ்குமாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவரோட படங்கள் பெருசாக பார்த்ததில்லை. பட் ஸ்டில் அவர் வர போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் அந்த பேன் இந்தியா ஸ்டார்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சது அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து நெல்சன் வந்து பண்ணியிருந்தார். அதுக்கு அனிருத் வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். பட் ரைட்டிங் லெவலில் இந்த பேன் இந்தியாக்காக இந்த படத்தை வந்து நம்ம புஷ் பண்ணணும் எல்லா ரீஜியன்லேயும் நம்ம வந்து ஆர்டிஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஆர்கானிக்காக அது ஃபீல் ஆகலை. பட் மேக்கிங்கில் அது எல்லாமே நமக்கு வந்து மாஸாகவும் ரொம்ப கிளாஸாகவும் காமிச்சதால் அந்த ரைட்டிங்கில் இருக்க ஃபோர்ஸ் பண்ணி எழுதின விஷயம் நமக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக தெரியல. செகண்ட் ஆஃபில் வந்து ஃபில்லர்ஸாக ஆட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தமனாவோட கேரக்டர் அண்ட் அதை சுற்றி ஒரு லவ்ங்கிற மாதிரி சுனில் கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அதெல்லாமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. கதையோட ஓவரால் வியூவில் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு கதைக்கு அது இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது பெருசாக எந்த விதத்துலையும் அது சிக்னிஃபிகண்ட்டாக தெரியல. அது அப்படியே கதையிலேருந்து எடுத்தாலும் கதை ஒர்க் ஆகும், ஈஸியாக முடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் நெல்சன் கிட்டே எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம ஒரு ரஜினிகாந்த் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெம்ப்ளேட்டை மொத்தமாக மாற்றிக்கிட்டு ஒரு ரஜினிகாந்தோட ஃபிலிமுக்கு இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டில் படம் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல்லையே வந்து அவர் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வர நிறைய லைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நார்மலான ரஜினி ஃபிலிமில் இந்த மாதிரி லைட்டிங்லாம் பண்ணுவாங்களான்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு.
ஸோ அந்த மாதிரி லைட்டிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கேமரா பொசிஷனிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்காது. நெல்சன்கான அந்த ஸ்டேபிள் ஷாட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், பட் அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக தான் வந்து பீஸ்டில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி டாக்டரில் வந்து அந்த கன்வென்ஷன்லாம் பிரேக் பண்ணாரோ அந்த மாதிரி ஜெயிலர்லேயும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்வென்ஷன்ஸை பிரேக் பண்ணி நிறைய ஸ்டேஜிங்கில் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். அதெல்லாமே வந்து ஒரு நெல்சன் வந்து ஒரு டேரக்டராக அந்த கால் எடுத்து அதை ஸ்ட்ராங்காக பண்ணதெல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பற்றி பேசும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் கதை வேகமாக நகர்ந்து போயிட்டே இருந்தாலும் அதை வந்து அழகாக செட் பண்ணி அந்த இன்ட்ரல் பிளாக்குக்கு கொண்டு வந்து பெருசாக ரஜினி வந்து எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் மினிமலான டைலாக்ஸ்லேயே வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிளேவை வந்து நெல்சன் வந்து கொண்டு போயிருந்தார். அந்த இன்ட்ரல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரஜினிகாந்த் வந்து அவரோட ரீசன்ட் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷனை வந்து கம்மி பண்ணி லைக் அவர் பண்ணுற ஆக்ஷனை கம்மி பண்ணி கூட இருக்க கேரக்டர்ஸ் வந்து நிறைய ஆக்ஷனில் ஈடுபடுறத வந்து என்னால் பர்சனலாக பார்க்க முடிஞ்சது. லைக் காலால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சீனில் வந்து அவரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கு போவார். காலால் அந்த வேங்கையம்மாவும் ஒத்தையில் நிற்க வாடான்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபைட் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கும் போது வேறு ஒரு கேரக்டர் வரும். அந்த டைம்லேருந்தே நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து அவரோட ஏஜ் ஒரு காரணத்தால் வந்து அவரால் பெருசாக வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்ஷன்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதால அது அவர் வந்து டோன் டவுன் பண்ணுறாரோ அவரே வந்து டேரக்டர்ஸ் கிட்டே ஒரு பாயிண்ட்டாக முன்னிறுத்துறாரோன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காங்க, பட் அதை ரொம்ப அழகாக நெல்சன் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு பெரிய உறுத்தலான ஒரு விஷயமா இல்லாமல் அதை ரியலிஸ்டிக்காக உள்ளே கொண்டு வந்து அதுக்கு ஒரு லாஜிக்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து தலைவர் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாலும் அவருக்கு பின்னாடி நடக்கிற பிளே அண்ட் அந்த பிளே நடந்ததுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. வில்லன் ரோலில் ப்ளே பண்ண விநாயகன் அவரும் இந்த படத்தோட இன்னொரு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். நிறைய ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க. நிறைய ஷாட்டில் ஒரு க்ளோஸ்அப்பில் வராரு. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக வந்து நடித்து பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ரோலுக்கு வந்து இவங்க பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து ஆடியோ லான்ச் சொன்னார். எப்படி அந்த கேரக்டருக்கு பெரிய ஸ்டாருங்க ஒத்துருப்பாங்க இல்லை அது பெரிய ஸ்டார் பண்ணியிருந்தால் எப்படி வந்திருக்கும்னு சொல்லி சத்தியமாக தெரியல. இவர் பண்ணதால் இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஏன்னா படத்தில் நிறைய இடத்துல வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் ஏன் வந்து ஒரு பெரிய ஸ்டார் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது. அதுதான் எனக்கு இந்த படத்தில் ஒரு ப்ராப்ளமாகவும் தோணுது. லைக் பாசிட்டிவ்ஸ் இவ்வளோ இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவாக இந்த படத்தில் நான் பார்க்குற விஷயம்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்வலுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக படம் வந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தான் கதையை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்லையுமே இந்த ஹீரோ வர்சஸ் வில்லனில் வந்து வில்லன் வந்து சீக்கிரமாக தோற்றுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணாலும் அந்த வில்லனை எவ்வளோ பெருசாக காட்ட ப்ரொஜெக்ட் பண்ணாலுமே ஆடியன்ஸ்க்கு வந்து டே அவன் ஆல்ரெடி தோத்துட்டான்டா செத்தவனை போட்டு ஏன்டா திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருக்கீங்கன்ற ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து இந்த படத்துலையும் ஸ்லைட்டாக வந்துச்சு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, பட் அது அந்தளவுக்கு பெருசாக லேண்ட் ஆகலை அப்படிங்கிறது தான். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வர விஷயங்கள் தானே தவிர ஓவராலாக ஒரு ரஜினி ஃபிலிம் பார்க்கும்போது நமக்கு கமர்ஷியலாக ஒரு வைப் ஒன்று எதிர்பார்ப்போம்ல அது இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக வந்து நெஞ்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு கை கொடுத்துருக்காரு அனிருத். எப்பயுமே நான் இது வரைக்கும் ரிவ்யூன்னு நான் பண்ணும்போது அனிருத்தை வந்து ஒரு படத்தில் கூட அவரோட ஒர்க் இந்த படத்தில் சரியில்லை அவர் இந்த படத்தை வந்து கொஞ்சம் லெட் டவுன் பண்ணிட்டாருன்னு சொல்லி நான் சொன்னதே கிடையாது. அதுதான் திருப்பி சொல்ல போகிறேன், படம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி அனிருத் எப்பயுமே கொடுப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த ஹுக்கும் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக வேறு வேறு இடத்துல வருது, ஒவ்வொரு இடத்துலையும் தியேட்டர் எரப்ட் ஆகுது. ஏன்னா அந்த சீனோட வந்து அது நிறைய அழகாக சிங்க் ஆகுது. எனக்கு நிறைய ரஜினி ஃபிலிம்ஸில் இல்லை இந்த மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து ஹீரோ திரும்பும் போது சாங் போடுறது சம்மந்தமே இல்லாமல் சீனுக்கு இல்லாமல் நிறைய இடத்துல வந்து ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் இந்த படத்தையும் ஒன் ஆர் டூ பிளேசஸில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தாலும் நிறைய இடத்துல கதையோடு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. லைக் சீனும் நகருது, அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல பிஜிஎம், அதனால் அந்த ஆடியன்ஸ் எரப்ட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு. அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு ஒரு சீன்லாம் வரும் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் சீனை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் வந்து உண்மையிலேயே வந்து கூஸ் பம்ப் சீனுன்னு சொல்லலாம். நிறைய என்னால் ஸ்பாய்லராக சொல்ல வேணாம்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ படம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணி என்ன விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக எனக்கு இருந்த ஒரு ரெண்டே ரெண்டு கன்சிடரேஷன்ஸ், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு பர்ஃபார்மர் அவங்க இந்த படத்தில் அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் கொடுக்க முடியல அது புரியுது. நேச்சுரலாகவே கதையில் அதுக்கான இடம் இல்லை, பட் கண்டிப்பாக வந்து நெல்சன் நினச்சிருந்தா ஒரு இடத்துலையும் ரெண்டு இடத்துலையும் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கோப் கொடுத்து எழுதியிருக்க முடியும். ஏன்னா கதையில் அதை பண்ணுறதுக்கான இடம் இருந்துச்சு. ஸோ அதை பண்ணியிருந்தார் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரம்யா கிருஷ்ணனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் சின்னதாக வந்து எனக்கு பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு நான் ஆல்ரெடி வந்து வாட்ஸ் ஹேப்பனிங்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயுமே வந்து தமிழ் சினிமா வைலன்ஸை வந்து எப்படி கையில் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயலன்ஸ் இருக்குது. ஆடியோ லான்ச்சில் ரஜினி அதை வந்து மென்ஷனும் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் ஓவர் வயலன்ஸ்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில்
தேவையில்லாமல் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவிதை வெட்டுறாங்க, கவிதை அவனே ஒருத்தன் வெட்டிக்கிறான், கவிதைக்குள்ளே வந்து ஆணி அடிக்கிற மாதிரி வந்து தலைவர் கத்தி இறக்குறாரு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவ்வளோ வைலன்ஸ் இந்த படத்தில் வேணுமா? லைக் கதையாகவே அது நீடடா அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து அவ்வளோ நீடடுன்னு தோணலை. அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காதை இருக்கிறாங்க, கையை இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இந்த கதைக்கோட யூஎஸ்பி அதுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ வைலன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பர்சனலாக எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு தலைவர் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் ஃபேமிலி போய் பார்ப்பாங்க, சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க, அவங்க மனசில் அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து செயல்படணும்ல. ஸோ அதனால தான் இந்த படத்துலேயே ஒரு டைலாக்கும் வருது, ரஜினிகாந்தே சொல்கிறார் படம்னா நல்லா குடும்பங்கள் கொண்டாடும் கமர்ஷியல் படங்களாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட படங்கள்லையும் அதை அவர் ஃபாலோ பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன ரெண்டு பாயிண்ட்ஸ். அண்ட் ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தோட கரியரில் இந்த படம் எவ்வளோ பெரிய முக்கியமான படமாலாம் அமையும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ரஜினிகாந்த் அண்ட் நெல்சன் ரெண்டு பேரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை விட இந்த படம் வந்து பல மடங்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்பி நீங்கள் தியேட்டருக்கும் போகலாம்.